அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே வருகிற குரு பயிற்சியானது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நவம்பர் பதிமூணாம் தேதியும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவம்பர் இருபதாம் தேதியும் நிகழவுள்ளது இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகப் போகிறார் கும்பராசியானது உங்கள் ராசிக்கு உத்தியோகஸ்தானமான ஆறாம் இடாக அமைவதால் உத்தியோகத்தின் நல்ல முன்னேற்றத்தையும் பதவி உயர்வையும் தனநிலையில் ஏற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாகவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையப் போகிறது குடும்பம் குடும்ப உறவுகள் சிறப்பாகவே இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் குடும்பத்தில் உங்களது பொறுப்பு அதிகரிக்க போகிறது எனவே அதனை உணர்ந்து செயல்படுங்கள் நீங்கள் உங்கள் கருத்துகளை பரிமாறிக்கொள்ளும் பொழுது வீட்டில் உள்ள பெரியவர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே உங்களது வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது மேலும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் குழந்தைகளுடனான உறவு வலுப்படப்போகிறது குடும்பத்தில் அமைதியும் நிலவப் போகிறது காதல் மற்றும் திருமண வாழ்க்கை காதல் என்றால் எந்த வகையிலாவது எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யும் இந்த காலகட்டத்தில் காதலர்கள் சில போராட்டங்களை சந்திப்பார்கள் காதல் கைகூடுவதில் சில சிரமங்களையும் சந்திக்க நேரும் கணவன் இடையே ஒற்றுமை குறைய வாய்ப்புள்ளது எனவே புரிந்துணர்வு இருப்பது இந்த காலகட்டத்தில் நல்லது மேலும் இந்த காலகட்டத்தில் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக நடந்து கொள்வதும் வாய்ச்சண்டை மற்றும் வாக்குவாதங்களை தவிர்த்து விட்டுக்கொடுத்து செல்வதும் அவசியம் நிதிநிலைமை பண விஷயங்கள் திருப்தி அளிக்கும் வகையிலேயே இருக்கப் போகிறது பணவரவு அதிகரிக்கப் போகிறது உங்களது வாழ்க்கையில் மேலும் வருமானமும் கணிசமாக உயரும் பொருளாதார மேற்றம் சிறப்பாகவே இருக்கப் போகிறது குறிப்பாக வெளிநாட்டு முதலீடுகள் லாபம் பெற்று தரப்போகிறது மேலும் வீடு பராமரித்தல் பயணங்களுக்காக செலவு செய்தல் போன்ற விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்ய நேரிடும் வேலை மற்றும் தொழில் அலுவலகப் பணியாளர்கள் கவனமுடனும் பொறுப்புடனும் செயல்படுவதன் மூலம் வளர்ச்சி இயலும் பொறுப்புகள் கூடும் என்பதால் பணியிடத்தில் பதட்டமான நிலை இருக்கும் அதனை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் கடினமாகவும் சிறப்பாகவும் பணியாற்றுவதன் மூலம் பணியிடத்தில் பெயர் புகடும் பெறுவீர்கள் புதிய தொழில் ஆரம்பிக்க இது ஏதுவான காலமாகும் வேலை நிமித்தமான பயணங்களின் மூலம் ஆதாயமும் காணப்போகிறீர்கள் ஆரோக்கியம் சுவர் இருந்தால் தான் சித்திரம் அடைய முடியும் உங்களது சிறப்பாக செயல்பாட்டிற்கு சிறந்த ஆரோக்கியம் முக்கியம் எனவே பணிக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் அதே சமயம் உங்களது ஆரோக்கியத்திற்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் கழுத்து வலி மற்றும் முதுகு வலி போன்ற பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது உடற்பயிற்சி தியானம் முறையான ஓய்வு சரியான உணவு மூலம் உங்களது ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள இயலும் கல்வி மாணவ மாணவியர்களுக்கு இது ஒரு வசந்த காலமாகவே அமையப்போகிறது படிப்பில் வெற்றியையும் முன்னேற்றமும் கிடைக்கப்பெறப் போகிறது மொத்தத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே மட்டும் சிறிய பிரச்சனைகள் இருந்தாலும் மற்றபடி கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி சிறப்பானதாகவே அமையப்போகிறது உங்கள் வாழ்வில் ஏற்படும் சிறிய அளவிலான பிரச்சனைகளிலிருந்து உங்களை பாதுகாத்துக்கொள்ள இந்த பரிகாரங்களை மேற்கொள்ளுங்கள் முதியோர்களுக்கு வஸ்திரதானம் செய்வதன் மூலம் வாழ்வில் ஏற்றத்தை காணலாம் வியாழக்கிழமைகளில் பசுவிற்கு உணவு அளிக்கலாம் ஏழை குழந்தைகளுக்கும் வஸ்திர தானம் அளிப்பதன் மூலம் உங்கள் வாழ்வில் சிறப்பான முன்னேற்றத்தை காணலாம் நன்றி